ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் மர்சிடிஸ் ஃபேமிலியின் காணொளிகள். இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போவது தக்ஷண சித்ரா எபிசோட் 5. இதற்கு முன்னாடி உள்ள 1-4 எபிசோட பார்த்து இதை பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு கண்டினியூவேஷன் இருக்கும். பார்த்து மகிழுங்கள் மக்களே. இதற்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸில் நீங்கள் பார்த்ததெல்லாம் தமிழ்நாடு கேரளா பற்றின ஹவுசஸ், அதனுடைய பாரம்பரியம் பற்றி பார்த்துருப்போம். இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்குறது கர்நாடகா ஹவுசஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த கர்நாடகா ஹவுஸ்க்கு போய் பார்க்க போகும்போது வழி இருக்கக்கூடிய கைவினை பொருள்கள் கண்காட்சியை தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கம்ப்யூட்டர் டிசைனில் கூட இவ்வளோ அழகாக வந்து வடிவமைக்க முடியுமான்னு தெரியல. அவ்வளோ சூப்பராக வந்து ஃபென்டாஸ்டிக்காக வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து காட்சிப்படுத்தப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. சூப்பராக இருக்கும், விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கலாம். விலை வந்து நான் சரியாக வந்து கவனிக்கல, கேட்கல. நீங்கள் பார்த்து வந்து கண்டிப்பாக உங்களுடைய தகுந்த மாதிரி விலை அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக பார்க்குற ஒவ்வொரு பொருளும் வந்து கலைநயத்தோடு வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த கைவினைப் பொருள்கள் சந்தையில் நாட்டுப்புற ஓவியங்கள், பாரம்பரிய பொம்மைகள், நகைகள், வீட்டு அலங்காரங்கள், இந்த மாதிரி பல தரப்பட்ட பொருள்கள் காட்சி அமைக்கப்பட்டிருந்துச்சு. மரம், மண், களிமண், பீங்கான், பேப்பர், இந்த மாதிரி பலதரப்பட்ட பொருள்களை கொண்டு பல வகையான கலை நுணுக்கங்களோடு வந்து பொம்மைகள், சிலைகள், பொருட்கள் வந்து செஞ்சுருந்தாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஆன்டிக்ஸ் பொம்மைகள் வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கணும், அழகு பார்க்கணும் நினைக்கிறவங்க, அலங்காரப்படுத்தணும் நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி பொருளை வாங்கி மகிழலாம். ஒரு 50 என்ஜிஓஸ்க்கு மேலேயே இந்த கைவினைப் பொருள்கள் சந்தையை, பஜாரை ஸ்பான்சர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் விருப்பப்பட்ட விலை உங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் வாங்கி சப்போர்ட் பண்ணி நம்மளும் மகிழலாம். இதுதான் உங்கள் தக்ஷண சித்ரா கைவினைப் பொருள்கள் பஜார். தக்ஷண சித்ராக்கு உள்ளேயே இந்த மாதிரி வந்து அங்கங்கே ஜூஸஸ்ஸு, ஹோட்டல், டாய்லெட்ஸு, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன பிளேசஸ்ஸு, ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப தூரம் நடந்து போகும்போது டயர்டாக இருந்துச்சுன்னா அங்கங்கே உட்காந்து அழகாக வந்து சாப்பிட்டுட்டு ஸோ பொறுமையாக ரசித்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி ஜூஸ் ஷாப், ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது, அங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்களா என்ட்ரி டிக்கெட் அதுலேயே வந்து இன்வால்வ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆள் உஷார் தான், தனியாக தாங்க வாங்கி வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க, பார்த்துக்குங்க. இந்த கர்நாடகா ஹவுஸ் டூரில் நீங்கள் பார்க்க போகிறது ரெண்டு வீடு. ஒரு வீடு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற சிக்மகளூர் ஹவுஸ் அண்ட் இன்னொரு வீடு இல்கல் ஹவுஸ். ஸோ வாங்க சிக்மகளூர் ஹவுஸ்குள்ளே போய் விசிட் பண்ணலாம். இந்த வீட்டில் சிக்மகளூர் மாவட்டத்துடைய வரலாறு, கர்நாடகா முஸ்லீம்ஸுடைய வரலாறு, ஷேர்டு ஹெரிட்டேஜ் சொல்கிறாங்க, அதாவது இந்து முஸ்லீம் பாரம்பரிய ஷேர் பண்ணி இருந்த வரலாறு, இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் நிறைய பீங்கான் வேலைப்பாடுகளும் கலை நுணுக்கங்களும் நிறைந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருக்குரான். இது நீங்கள் வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு பேஜாக பார்க்குற மாதிரி அமைச்சிருக்கப்பட்டிருப்பாங்க. இந்த சிக்மகளூர் ஹவுஸ் வந்து July 5, 2014 புதுப்பிக்கப்பட்டு அமெரிக்க தூதர் ஜெனரல் ஜெனிஃபர் மெக்கின்டயர்ங்கிறவர் வந்து திறந்து வச்சார். இந்த பகிரப்பட்ட பாரம்பரியம் ஷேர்டு ஹெரிட்டேஜ் கண்காட்சியில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மற்றும் இந்துக்களின் பகிரப்பட்ட பாரம்பரியம், வர்த்தக உறவுகள், கலை மற்றும் கட்டிடக்கலை, இது எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு.
இதுதான் உங்கள் சிக்மகளூர் ஹவுஸ். இந்த மாதிரி அங்கங்கே தட்சிண சித்திராவுடைய ரூட் மேப் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் வழியை வந்து தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களை, இனி நாம் பார்க்க போவது இல்கல் வீவர்ஸ் ஹவுஸ், இல்கல் நெசவாளர்கள் வீடை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா வட கர்நாடகா, நார்த் கர்நாடகாவினுடைய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம். மர வேலைப்பாடுகளோடு அமைஞ்ச என்ட்ரன்ஸையும் கற்களால் ஆன வீடுகளையும் நம்மால் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த இல்கல் நெசவாளர்களால் நெய்யப்பட்ட பருத்தி பட்டு புடவைகள் ரொம்ப பெண்களுடைய மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதா கேள்விப்படுறேன். இவங்களுடைய புடவைகளோட பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற கோடுகளை வச்சு இந்த புடவைகளை வந்து அடையாளம் காணலான்னு சொல்கிறாங்க. வெள்ளை நிறம் ஆண் தெய்வங்களையும் சிவப்பு நிறம் பெண் தெய்வங்களையும் அவங்களுடைய அதிகாரங்களையும் குறிப்பிட்டதாக இந்த புடவைகளை வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. காணொளியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் நண்பர்களே. இனி அடுத்து தக்ஷன் சித்ராவின் எபிசோட் 6 மற்றும் இறுதி பகுதியை கண்டு மகிழலாம். விரைவில் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். நன்றி மக்களே. I'm just sitting here, I got time. We can sit together.